எங்கடி இப்ப கிளம்பிட்ட? மா, எல்லாம் நான் வந்து சொல்றேன், நான் அவசரமா போனும். விஷயன்னு தெரியலையே. சரி வாங்க, வா. டேய், வினோத் சார் தான்டா கால் பண்றாரு. ம், பேசுனா சொல்லுங்க சார். எங்கடா இருக்கீங்க சார்? நான் மஜ்லி குப்பத்துல தான் சார் இருக்கேன். ஓகே, அவ வீட்ல இருந்து கிளம்பிட்டா, அவ உயிரோட இங்க வந்து சேரக்கூடாது. கவலைப்படாதீங்க சார், அவ உயிரோட வரமாட்டா சார். யாருக்கும் தெரியக்கூடாது, ஆக்சிடென்டா இருக்கணும். நான் பாத்துக்கிறேன் சார். பிரபு, நீ இங்க அடிபட்டு சாக போற, உன் பொண்டாட்டி எங்க ஆக்சிடென்ட்ல சாக போற. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்.
உண்மைய சொல்லு பிரபு. உனக்கு பாக்ஸிங் தெரியாதுல்ல? ஒரு ப்ராப்பரான பாக்ஸர் எப்படி விளையாடுவான்னு எனக்கு தெரியும். நீ பாக்ஸிங்ல பேசிக் கூட தெரியாத பிரஷர்னு எனக்கு முத நாளே தெரிஞ்சிருச்சு. ஆனா அதுதான் உன்னோட பலமே. எவ்வளவு பெரிய சாம்பியனையும் தைரியமா எடுத்து விளையாடுற பாக்ஸர் கூட பயப்படுறது பிரஷர் தான். ப்ராப்பரா விளையாடுறவன் எப்படி விளையாடுவான்னு தெரியும், அதனால அவனை கூட ஜெயிச்சிடலாம். ஆனா புதுசா விளையாடுறவன் எப்படி விளையாடுவான், எப்படி அட்டாக் பண்ணுவான்னே தெரியாது. அதனால பிரஷர்ன்றப்ப பேசிக்காவே எதிராளிங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். உன்னோட கான்பிடன்ட் தான் அவனோட பயத்தை ஜாஸ்தி பண்ணும். அந்த பயத்துல உன்னை அட்டாக் பண்ணி உடனே காலி பண்ணணும் தான் பாப்பான். அவன் அட்டாக் பண்ணும் போதே நீ டிஃபென்ஸ் பண்ணுவேன்னு தான் அவன் நினைப்பான். ஆனா அப்ப நீ டிஃபென்ஸ் பண்ணி ஆடக்கூடாது. நீ அவனை அட்டாக் தான் பண்ணணும். அவன் எதிர்பார்க்காத மாதிரி நீ அட்டாக் பண்ணணும். சூப்பர் மேட்ச்ல பயமா இருக்கா? இருக்கும்ல. என்ன அடி? அங்க அடிச்சதுக்கு இங்க வலிக்கிற மாதிரி இருக்குமே. முத ரவுண்ட்ல பேசிக் பிளேயர் தான் விளையாடுவாங்க. அதான் ஈஸியா வின் பண்ணிட்ட. அடுத்து வர மேட்ச் எல்லாம் இப்படி இருக்காது. பார்த்தல ரொம்ப விறுவிறுப்பா இருக்கும். அவன் பேர் அஜ்மல். இதுவரைக்கும் அவன் கலந்துகிட்ட எந்த மேட்சிலும் தோத்ததே கிடையாது. 40 பேரோட கைய உடைச்சிருக்கான், 20 பேருடைய மூஞ்சிய சிதைச்சிருக்கான்,
அதுல ரெண்டு பேருக்கு இன்னும் கண்ணு தெரியல. இவ அடிச்சு இன்னும் நடக்க முடியாம படுத்திருக்கிறவங்க கணக்கே கிடையாது. அதுல ஏழு பேரு செத்தே போயிட்டாங்க. எட்டாவது நீ இருக்கணும்னு ஆசைப்படுறன்னு நினைக்கிறேன். குட் லக். கடைசியா உன்னை ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறேன், புரியல? ஏன்னா உன்னை இனிமே பார்க்கவே முடியாதுல்ல. உனக்கு ஏதோ ஸ்கெட்ச் போட்டு டார்கெட் பண்ணி வச்சிருக்கானுங்க மாப்பிள்ள. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு மாப்பிள்ள. நாம மேட்ச பாதியிலே வித்ட்ரா பண்ணிடலாம் மாப்பிள்ள. என்ன ஆனாலும் சரிடா, நான் அந்த போட்டியில இருந்து விலகறதா இல்ல. ரவுடி பேபிக்காக நான் அந்த போட்டியில ஜெயிச்சு ஆகணும். போற பாரு, அடிச்சு தூக்கடா. இங்க வேணானே, கொஞ்சம் தூரமா போய் அடிச்சு தூக்கலாம். சரி சரி, போட போட போட. எதிர்பார்க்கும் அரையிறுதி போட்டி நடக்க இருக்கிறது. அதில் இப்பொழுது வெற்றி பெற்றுள்ள குமார் பிரபு அவர்களுடன் மோதுவார். ஏன் மாப்பிள, ஏன் இவனோட மோத விட்டீங்க? செமிஃபைனல்ல அஜ்மல் கூட மோத விட்டுருக்க வேண்டியதானே? பிரபுக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சப்போ அந்த பிளான்ல தான் இருந்தேன். ஆனா நம்ம நினைச்ச மாதிரி பிரபு இல்ல. இப்பவே இவன் அஜ்மலோட மொத விட்டா தோத்து போவாங்கிறது நிச்சயம். ஆனா செத்து போக மாட்டான். எனக்கு அவன் சாகணும். அதுக்கு அவன் ரொம்ப டயர்ட் ஆகணும். அதுக்காக தான் செமிஃபைனல்ல குமார் கூட மொத விட்டேன். சூப்பர் மாப்பிள, சூப்பர், நல்ல பிளான். சொல்லுவே
சொல்லுங்க தா. சத்யா, சாரிடி, தல தீபாவளி அதுமா உங்களை மூட் அவுட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் நடந்துருச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லத்தா. இல்லதான், தீபாவளி அதுமா நல்ல நாள். பாவம், நீங்க நல்ல சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருந்தீங்க. இந்த லூசு பையில இறக்கி விட்டு இவங்க போனோம். நான் இங்க இருக்கேன். ஓ, இப்ப நான் எதுக்கு அவனை ஏத்தி விட்டேன்னு உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குமே. செமிஃபைனல்ஸ்ல எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டா அப்புறம் ஃபைனல்ஸ் போகும்போது டயர்ட் ஆயிடுவேன்ல. அதான் சசி ஏத்தி விட்டேன். வாடா வா, அடி. இதுக்கு என் மூச்சு வாங்குது பாருங்களேன். உங்களால் டயர்ட் ஆயிடும் போல இருக்கேன். பாவங்க, இப்பதான் நம்ம என்ட்ரி. லைட்ட ரெண்டு தட்டி தட்டிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். நீங்க மறக்காம பாருங்க. சாரி பா, பின்னாடி வந்துட்டியா? முன்னாடி வந்திருக்கலாம்ல. ஐயோ ஐயோ, சத்தாம் குமாரி, அவன் மட்டையாகி விட்டான். பிரபு, என் கடமையை சிறப்பாக செய்துவிட்டேன். தாங்கள் செல்லுங்கள். இதான் சரியான நேரம். அடிச்சு தூக்குடா அவளை.